Praise the Lord. Welcome to our show, Harris and Heat. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புது கெஸ்ட் வந்திருக்காங்க. சோ அவங்க தான் குக் பண்ண போறாங்க. சோ அவங்கள பாப்போம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, பேக்கரியிலலாம் இருக்கோம் பாத்தீங்களா, ஜாம் ரோல் கேக். அதுதான் இன்னைக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப எம்மியா இருக்கும். சோ வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜாம் ரோல் கேக் செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது 2 எக்ஸ், 1/2 கப் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவைப்படுறது ஜாம், ஒயிட் பட்டர். ஸோ இப்போ வந்து நம்ம எக்கை உடச்சி ஊற்றிக்கலாம். சுகர் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி விஸ்க் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூனாக நம்ம ஆட் பண்ணி நல்லா வந்து கலரிக்கிட்டே இருக்கணும். திரும்பவும் நம்ம 2 டீஸ்பூன் சுகர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா ஒரு ஃப்ளஃபி கன்சிஸ்டன்சிக்கு ஃபார்மியாக கொண்டு வந்தாச்சு. நல்லா விஸ் பண்ணிட்ட பேருக்கு நல்லா ஒரு ஃபார்மியாக வந்துருச்சு. இப்போ மைதா 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஒன் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா வந்து கலக்கியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேக் ரெடி பண்ணலாம். இந்த கேக் ரெடி பண்ணுறதுக்கு வந்து மைக்ரோவேவ்லாம் தேவைப்படாது. நம்ம இந்த மாதிரி பேன் வச்சு ஸ்டவ்லே ரெடி பண்ணலாம். வந்து இந்த பேனில் ஆயில் கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பண்ணி வச்சிருக்க இந்த பேட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம 2 டேப் பண்ணிக்கலாம். அப்போனா இந்த பேட்டரியில் வந்து ஈக்குவலாக லெவல் ஆகிடும். வந்து மூடி போட்டுடலாம். இப்போ வந்து கொஞ்சோண்டு மைதா மாவு எடுத்து இந்த ஓட்டையாக இருக்கிற இந்த லிட்டை வந்து நம்ம அடைச்சிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம 10 வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா பேக் ஆக விடணும். வந்து நம்ம இதை குத்தி பார்க்கலாம். வெந்துருச்சான்ட்டு சூப்பராக வெந்துருச்சு. இந்த மாதிரி ஓரமாக வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இது நம்ம எடுக்கலாம். இதில் வந்து இதை போட்டுட்டு இப்போ வந்து நம்ம மேலே வந்து ஜாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா ஃபுல்லாக ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது நம்ம பட்டர் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பட்டரும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம ரோல் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதை பட்டர் ஷீட் வச்சு நல்லா ரோல் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம 10 ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும். இப்போ இது மேலே வந்து நம்ம ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சேர்த்துக்கிட்டால் நம்மளுக்கு இன்னும் கூட கொஞ்சம் எம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு ஜாம் ரோல் கேக் பண்ணி பார்த்தோம். இது மாதிரி இன்னொரு ஒரு டிஃப்ரெண்டான டிஷ்ஷோட நான் உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.